ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இஎஸ்எம் தம்பிஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோம்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நேற்று அதாவது 29/4/2024 அன்னைக்கு சென்னை போக்குவரத்து காவல்துறை அவங்கள்டருந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ரிலீஸ் ஆச்சு. அதை பற்றின வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் இந்த விஷயத்தை பகிருங்க. பகிர்ந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும், உங்களால் ஒரு நல்ல நன்மை அடைஞ்சுதான் இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நேற்று 29/4/2024 அன்னைக்கு சென்னை போக்குவரத்து காவல்துறையிலேருந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ரிலீஸ் ஆச்சு. அந்த ப்ரெஸ் ரிலீஸ் நீங்கள் பார்ப்பீங்க, இதுதான் அது. இதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்போ ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ், அதாவது உங்களோட பர்சனல் டூ வீலர், பர்சனல் ஃபோர் வீலர், அதாவது காரு, டூ வீலர், பர்சனல், அதாவது கவர்மெண்ட் வெஹிக்கிள் தனியாக இருக்குது, ஜீன் போட்டிருக்கோ இல்லை கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் உட்காந்துருப்பாங்க அந்த வெஹிக்கிள், அது தவிர இண்டிவிஜுவலோட பர்சனல் வெஹிக்கிளில் குற்றவாளிகள் வந்து அதில் வந்து தப்பிச்சிடுறாங்க. எப்படி தப்பிக்கிறாங்கன்னா, அந்த வண்டியில் போலீஸ்னு எழுதி தப்பிச்சிடுறாங்க, இல்லை அந்த வண்டியில் வந்து ஆர்மின்னு எழுதி தப்பிச்சிடுறாங்க, இல்லை நாங்கள் வந்து அங்கே வேலை பார்க்குறோம், இங்கே வேலை பார்க்குறோம், கோர்ட்டில் வேலை பார்க்குறோம், டிபியில் வேலை பார்க்குறோம், இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை எடுத்து நாங்கள் அவங்க தப்பிச்சிடுறாங்க. இதனால் எங்களை வந்து அவங்களால பிடிக்க முடியல, இப்போ நாங்கள் பார்த்தோன்னே அவங்கள கண்டுபிடிக்க முடியல. இந்த மாதிரி அவங்க வந்து போக்குவரத்து காவல்துறை செய்கிறதால அவங்க ஒரு கவர்மெண்ட்டில் சொல்லி, அவங்க கவர்மெண்ட்டில் இருந்து இப்போ சென்னையில் இது அதிகமாக நடக்குது அப்படிங்கிறதால சென்னை போக்குவரத்து காவல்துறை ஆணையர்கள் மட்டும்தான் இந்த அறிவிப்பு வெளியே இருக்குது. இப்போ உங்கள் வண்டியில் யாராவது சென்னையில் இருக்கவங்க ஆர்மி, அதுக்கடுத்து எக்ஸ் ஆர்மி, அதுக்கடுத்து வந்து போலீஸு, கோர்ட்டு, டாக்டர், அதுக்கடுத்து வந்து லாயர், அதுக்கடுத்து வந்து வேறு ஏதோ அவங்க இருக்கிற ஒரு ப்ரொஃபஷனை அவங்களோட வண்டியில் எங்கே எழுதியிருந்தாலும் சரி, அதாவது நம்பர் பிளேட்டில் தான் எழுதியிருக்குன்னு அவசியம் கிடையாது, உங்கள் வண்டியில் முன்னாடி பின்னாடி எங்கே எழுதியிருந்தாலும் அது எழுதியிருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விதியாக கொண்டு வந்திருக்காங்க காவல்துறை. அதுக்கான டேட் எப்போ இருந்து அமுலாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2/5/2024, அதாவது மே 2லேருந்து இந்த ஆர்டர் வந்து இஷ்யூ ஆயிரும். அதுக்கு மேலே அதுக்கு முன்னாடியே நீங்கள் எல்லாத்தையும் கிழிச்சிருங்க. அப்படி அதுக்கப்புறம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் ஏதாவது ஒரு வண்டியில் இந்த மாதிரி எழுதியிருக்கதை அவங்க பார்த்துருந்தாங்கன்னா அப்படின்னா, அதை ஃபோட்டோ எடுத்து உங்கள் வண்டி மேலே அவங்க ஃபைன் போட்டுருவாங்க. இது வந்து அவங்க கிளியராகவே சொல்லிட்டாங்க. இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. சரியா, உங்களோட ப்ரொஃபஷன் எதுவாகவும் இருக்கட்டும், அந்த ப்ரொஃபஷனை வந்து வண்டியில் எழுத வேணாம் அப்படிங்கிறது சென்னை போக்குவரத்து காவல்துறை ஆணையர்கிட்ட இருந்து வந்திருக்க அந்த ஒரு உத்தரவு. அதனால் எல்லாரும் அந்த உத்தரவுக்கு ஏற்று மதிங்க. இப்போ தமிழ்நாட்டில் மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் இருக்குது, இப்போ மற்ற டிஸ்ட்ரிக்டில் இந்த ஆர்டரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வரைக்கும் இந்த ஆர்டர் வரல. ஆனால் சென்னையில் இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா மற்ற ஒவ்வொரு தமிழ்நாட்டுக்கும் இந்த ஆர்டர் வந்து வந்துடும்ங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் இப்போதைக்கு சென்னைக்கு மட்டும்தான் அவங்க கொடுத்துருக்காங்க, மற்ற எந்த மாவட்டத்துக்கும் இந்த மாதிரி கொடுக்கல. ஆனால் கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்ல நம்ம எதிர்பார்ப்போம். இது ஏன் பண்ணுறாங்கன்னு ரீசன் சொல்லிட்டேன். குற்றவாளிகள், அதாவது செயின் ஸ்னாச்சிங், கொலை பண்ணவங்க, இந்த மாதிரி பண்ணுறவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நைட் நேரத்தில் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷன் உள்ள வண்டியை ஃபேக்காக அவங்களே ரெடி பண்ணி, ஆக்சுவலாகவே அவங்க வீட்டில் யார் இருக்கவங்க அப்படி பண்ண மாட்டாங்க, அப்படி இருக்கிறவங்க ஒரு ஃபேக்காக ரெடி பண்ணிவிட்டு அவங்க அந்த வண்டியில் அந்த ஸ்டிக்கரை ஒட்டிட்டு அவங்க இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்க, நிறையா வண்டிகள் பிடிக்க போகும்போது அந்த வண்டியில் இந்த மாதிரி எழுதியிருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவங்க வச்சு இந்த ஆர்டர் உத்தரவு அவங்க வாங்கியிருக்காங்க. இந்த உத்தரவுக்கு எல்லோரும் மதிங்க, எல்லோரும் வரவேற்கிறாங்க இந்த உத்தரவு. அதனால் நீங்கள் தவறுதலாக இப்போ வரைக்கும் ஒட்டியிருக்கீங்க, இந்த மாதிரி நான் கோர்ட்டில் வேலை பார்க்குறேன், இங்கே வேலை பார்க்குறேன், அங்கே வேலை பார்க்குறேன் அப்படின்னு நிறைய பேர் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. நீங்கள் நார்மலாகவே பார்த்துருப்பீங்க ரொட்டீனாகவே, அந்த வண்டியை பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க, இவர் வந்து ஈவியில் வேலை பார்க்குறாரு, இவர் வந்து கார்பரேஷனில் வேலை பார்க்குறாரு, இவர் வந்து அங்கே வேலை பார்க்குறாரு, இங்கே வேலை, வண்டி பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். இப்போ அதனால் அந்த விஷயத்தை மாற்றணும், அந்த மைண்ட் செட்டை மாற்றணும் அப்படிங்கிறக்காக இந்த உத்தரவு கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த உத்தரவுக்கு எல்லாரும் ஆதரவு தெரிவிங்க, இது ஒரு ரொம்ப நல்ல உத்தரவு. இதுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் வண்டியில் ஒட்டியிருக்க அந்த ஸ்டிக்கரை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டாலே போதும், நீங்கள் ஸ்டிக்கர் கடைக்காரர்கிட்ட போய் நிப்பாட்டி ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஏன்னா நீங்களாக ரிமூவ் பண்ணிங்கன்னா ஸ்க்ராச்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்ககிட்ட ஒட்டி அவங்ககிட்ட அந்த ஸ்ப்ரேயர் இருக்கும், போட்டு அடித்து அதை ரிமூவ் பண்ணிடுவாங்க. எல்லோரும் ரிமூவ் பண்ணி வச்சுருங்க. அதே மாதிரி வண்டியில் வேறு எந்த வித எழுத்துக்களும் எழுதக்கூடாது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. இது மட்டும் கிடையாது, நிறைய பேர் வந்து அரசியல் கட்சி தலைவர்களோட புகைப்படங்கள், அரசியல் கட்சி சார்ந்தவங்க அந்த கொடி, அந்த மாதிரி நிறையா போட்டிருப்பாங்க, அதுவும் போடக்கூடாது அப்படின்னு சேர்த்து அவங்க அந்த உத்தரவுல போட்டிருக்காங்க. அதனால் கவர்மெண்ட் சொல்கிறத கேளுங்க, காவல்துறை சொல்கிறத கேளுங்க, அவங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாரும் அந்த ஸ்டிக்கரை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எடுத்துருங்க. அப்படி எடுக்கலை அப்படின்னீங்கன்னா அவங்க வந்து ஃபைன் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ.